காலை கொடுத்தாயா
காத்திருக்க மனமில்லாம கையில் விழுந்தாயா நெஞ்ச தொட்டானா அடிவும் நெஞ்ச தொட்டானா நினைச்சு பார்க்க முடியலையே நெருங்கி தொட்டானா ஏ பொண்ணு அடி என்ன சமே கெட்டவளே அடியே நடத்த கெட்டவளே உன்னால் நானும் கெட்டு போகும் முன்னால் திருத்தி விட்டவளே நானும் கெட்டவளே அடியே நடத்த கெட்டவளே உன்னால் நானும் கெட்டு போகும் முன்னால் திருத்தி விட்டவளே அடி போதுமடி ஒரு தலைமுறைக்கே புத்தி வந்ததடி போதும் போதுமடி ஒரு தலைமுறைக்கே புத்தி வந்ததடி சரதா கைய பிடிச்சாம் வளையல் போடு கால பிடிச்சாம் சலங்கை கட்ட நெஞ்சு தொட்டான் நோயை பார்க்க சேலை எடுத்தான் சலவை செய்ய ஏமாந்துட்டேன் ஏமாந்துட்டேன் நல்லா ஏமாத்திப்புட்டேன் அடி போடி கண்ணு எல்லாம் தெரியும் அடி எனக்கு முன்னாலே சும்மா போக விட்டு நடிச்சேண்டி கோபத்தை போலே அடி போடி கண்ணு எல்லாம் தெரியும் அடி எனக்கு முன்னாலே அடியே பொண்ணு அடியே பொண்ணு அண்ணன ஓய்வா உட்கார வச்சு நானே விவசாயம் பண்ணி நம்ம பூமிய தங்க சுரங்கமா மாத்த போறேன் ஆமா மோட்டு பைகையில குடுத்து கட்டா தாலிய அப்படின்னு சொல்லுவேன் பேச்சு அங்க போய் மோது ஆசைக்கு அளவே இல்ல முத்தையா உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னால அந்த பண்ணையார் கிட்டப்பட்ட கடனை அடைக்கணும் அந்தவளதான்ப்பா எனக்கும் உங்க அப்பாவுக்கும் கவலைப்படாதீங்கம்மா எல்லா கடனும் அடையத்தான் போகுது நீ சந்தோஷமா சிரிச்சுதான் இருக்கு என்னப்பா சும்மா சொல்லு வந்து அதாவது எனக்கு இல்லம்மா நாளைக்கு நான் ஊருக்கு போகும்போது 200 ரூபாய் எனக்கு வேணும்மா அப்பா கிட்ட சொல்லி நீ வாங்கி ஏமாத்தையா பரீட்சையில உனக்கு மார்க் போடுறது உப்புக்கா அல்லது உன் உடுப்புக்கா இல்லீங்க அவன் மனசுல அவன் ஜமீன்தார் பேர என்ன பட்டிருந்தா அது முதல்ல மாற்றம் ஹாஸ்டலுக்கு படிப்புக்கு அதுக்கு இதுக்குன்னு குடுக்கறதுக்கு இப்பவே கையேந்து கடன் கேட்க வேண்டியதா இருக்கு இன்னும் அவன் ஆடம்பரத்துக்கெல்லாம் பணம் கொடுத்தா அவன் பணம் வாங்குறதுக்குள்ள நான் பட்டமா பறந்து போக வேண்டியதான் மத்த மாணவர்கள்லாம் சூட்டு கோட்டுமா பல பலன்னு வரும்போது நம்ம தம்பி முத்தையா மாத்திரம் சாதாரணமா போய் நிக்கிறதுக்கு வெக்கமா இருக்காது நம்ம தான் போகல போற பிள்ளையா சந்தோஷம் போயிட்டு சரி சரி உன் பாடும் தம்பி பாடும் முத்தையா ஆண்டவன் ஒரு மூக்க படுத்தான் ஒரு வாய படுத்தான் ஒரு வயசை படுத்தான் ஆனா ரெண்டு கைகளை படுத்தானே ஏன் தெரியுமா
ஒரு கை நமக்காக உழைக்க, இன்னொரு கை மத்தவங்களுக்காக உழைக்க. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். ஓ விஷயத்துல கதையே மாறும். நீதான் குதிரை மேல வந்து அந்த முருகனை தூக்கிட்டு போக வேண்டி வரும். சும்மா இரு, அவர் ஒன்னும் அப்படி கோழ இல்ல. செல்லம்மா செல்லம்மா, ஏதோ இதோ இதோ என் செல்லம்மா வருங்கால சகதர்மணி. ஐயோ ஐயோ, பொறுங்கது பொண்ணு இங்க இருக்கு. ஆமா பெற்றது உங்க அப்பா எங்க? காரணம் என்ன பதிபக்தி கண்ணா கண்ணா? ஐயோ சைக்கிள நீங்க எல்லாம் ஏன் காதலிக்கிறீங்க? பறந்துகிட்டே போதே ஒண்ணு வீணடிக்க கூடாது, எதுவுமே வேஸ்ட் பண்றது இல்ல. அது மாத்திரம் இல்ல, கோயில போய் காமிச்சாலும் கேக்குறேன். என்ன உணர்வு? வழக்கமா பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கேன். கோயில்ல வேற என்ன நடக்குது? வெள்ளி திருமணம், தமயந்தி சுயம்பரம், மீனாட்சி கல்யாணம், இதே மாதிரி கல்யாண காட்சியமாவே கேட்டு கேட்டு எனக்கு ஆசை வந்துருச்சு. இந்தாங்க சின்ன பண்ண, எத்தனை நாளைக்கு இப்படி இந்த பாத்துட்டு பாத்துட்டு போவீங்க? இப்ப எங்க அப்பா வருவாரு, அவர்கிட்ட உங்க காதலை பத்தி சொல்லி ஒரு முடிவுக்கு வாங்க. இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் இஷ்டப்படுறாருப்பா? காரியப்பாட்டு ஒழுங்கா மரியாதையா செல்லம்மாவை எங்கூட அனுப்புறியா? இல்ல நான் தள்ளிட்டு போயிடுவேன். ராஜமாட் ரங்கத்தோர முதல கட்டிக்கிறதுன்னா அவ்வளவு சுலபமா போச்சா? எனக்கு மாப்பிள்ளையா வர்றவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? தலை கடிக்கனா இருக்கணும், இல்லன்னா பாடகனா இருக்கணும். இவன் நல்லா பாடுவா. நான் பாடுவேன். வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய். வணக்கம் பண்ணையாரையா. என்னையா அலட்சியமா? பட்டி வந்திருக்கா இல்ல முதல் வந்திருக்கா? ரெண்டும் இல்லைங்க. பின்ன எங்க வந்தீர்? ஒரு 200 ரூபாய். உன் வீடு நிலம் மேல இதுவரைக்கும் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன். மறுபடியும் 200 ரூபாய்க்கு எங்கயா போறது? இல்லைங்க, பையன் படிப்புக்காக. படிப்பு படிப்பு, உன் மகன் படிச்சு என்னையா கேட்க? இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணு, சீக்கிரமா கடனை அடை. இதுதான் கடைசி தடவை. அடுத்த மாசத்துக்குள்ள வட்டி முதலுமா வந்து சேர் என்ன செய்ய வேண்டிய எனக்கே தெரியாது. யோ கணக்கு பிள்ளை, ஐயா ஒரு 200 ரூபாய் கொடுத்து தொலையும். படின்னு சொல்லி அனுப்புவாங்க, நீங்க என்னடானா நல்லா சாப்பிடுன்னு சொல்லி அனுப்புறீங்களே. அண்ணன் படிச்சா போலதான். என்ன அப்பா கொடுக்கிறார்? ஆமா பாத்துருவோம். தம்பி அப்பா கால சுட்டு கும்பிடு. இப்பா அம்மா நீ நல்லா இருக்க. அண்ணங்காலையும் சுட்டு கும்பிடு. ஏன் கால இருக்கு? ஓஹோ பணம் கொடுத்து வஞ்சமா? பாரு பெத்தவங்க பாராட்டினா மத்தவங்க நல்லா படிச்சு நல்ல புதன் தருவான். இந்த வருஷம் மேகலா என்ன கல்யாணம் செஞ்சுக்கல, நான் தூக்கல தொடர்ந்து ஊறுதி மாமா. எப்ப தூக்கல தொகுப்புற? எப்படி திடீர்னு சொல்ல முடியும்? எல்லா தவறிட்டும் நானே தேடிட்டேன். செடி ஒண்ணு நட்டு இருக்கிறேன், வளர்ந்து மாமான உடனே தூக்கல தொகிடுவேன். ரொம்ப நாளாகண்டா, என்கிட்ட ஒரு ரெடிமேடு மரம் இருக்குது, வர்றியா? ஏன் இப்படி வர வராது பேசிட்டு இருக்கீங்க? இவனுக்கு என்ன குறைச்சல்? எஸ்எஸ்எல்சி வேற படிச்சிருக்கான். பாஸ் பண்ணலையே. ஏன் பண்ணல சொல்லு. நான் பாஸ் பண்ணா 10,000 ரூபாய் பரிசு தரேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஏன் வீண் செலவு வைக்கணும்? நான் ஃபெயில் ஆயிட்டேன். இப்ப பேசும்போது என்ன செய்யறதுன்னு புரியலம்மா. பாஸ் பண்ணாட்டா என்ன? இவனுக்கு அவ அவளுக்கு இவன் எப்போ முடியாச்சு? ஆமா 39ல முடிவு பண்ணா உடனே உலக யுத்தம் வந்துச்சு. ஏமா நான் அப்பவே அவதரிச்சிட்டேனா?
நீயே அவதரிச்சிருந்தீன்னா இந்த மாதிரில இருப்ப. என்ன இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏமா வாங்கப்பா சொல்றேன். மாமா தனியா போறாரு, லஞ்சம் வாங்குற பழக்கம் உண்டா? அப்பா உங்க மக நம்பிக்கை துரோகியா மாறத நீங்க விரும்புறீங்களா? தியாகியா மாறத விரும்புறேன். அப்பா என்ன தியாகம் பண்ண விடுங்கப்பா. செய்ய வந்து நான் ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய ஒருத்தரை காதலிச்சுட்டப்பா. ரெண்டு வருஷத்துக்கு முந்தி ஒருத்தர தானே காதலிச்ச? காதலிச்சியா? ஐயோ காதலிச்சிட்டியா? யார் பர்மிஷன்ல காதலிக்க விட்டீங்க மில்ட்ரி? ஐயோ ஐயோ பால் கணக்கு எழுத படிப்பதுக்குன்னு சொன்னனே கேட்டீங்களா? காதலிச்சிட்டோம் காதலிச்சிட்டோம். ஆச்சரியப்படுறியா ஏப்ப விடுதியா? என்ன படிச்சிருக்காரு, ரொம்ப அழகா இருப்பாரு. ஐயோ ஐயோ என் பொண்ணு காலேஜ் போய் ஒழுங்காதான் படிச்சிருக்கா. ஐயோ அத்தை நான் அவுட்டா? மாமா நீ எப்போ அவுட்ரா? அடடா அத்தை பல்கி, நீ ஒருத்தனை காதலிச்சிய அவனை இப்பவே கூட்டுவா. இப்பவா? அவர் எங்க இருக்காரு தெரியாது. இடம் தெரியாம காதலிச்சேன்? இல்ல இல்ல தெரியும், ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்காரோ லைப்ரரிக்கு போயிருக்காரு. குழந்தைய போட்டு ஏன் மிரட்டுறீங்க? என்னால அண்ணாவை சமாளிக்க முடியாது. புத்தாது கூடு கொஞ்சம் முதல்ல அவர் என்ன காதலிக்கல, நான் தான் அவரை முதல்ல காதலிச்சேன். அதேதான் சொல்றாரு. அவர் பேரு மேகலா. ஆமா ஆம்பளைக்கு கூட மேகலான்னு பேர் வைக்கிறாங்க. இல்லப்பா அது என் பேரு. உனக்குதான் நான் பேர் வச்சேன். என்கிட்ட சொல்ற அவர் பேரை கேட்டா தெரியாது. தெரியாது மிஸ்டர் தெரியாது, நல்ல பேர். ஐயா இல்லப்பா அவர் பேர் தெரியாது. ரெண்டு வருஷமா காதலிக்க இன்னும் பேர் தெரியல? தெரியும்ப்பா தெரியும். தெரியும் அதாவதுப்பா அதாவது என் பாயால கிருஷ்ணவர் பேரு எப்படி பா சொல்ல முடியும்? சொல்ல முடியும் வெக்கமா? த மேன் என் பொண்ணுக்கு காதலிக்க மாத்திரம் இல்ல பண்பாட்டை காப்பாத்தவும் தெரியும். செய்யுமா இப்ப சொல்லுவோம் பேர் என்ன? முத்து. முத்து முத்து. குட் நேம், குட் பாய், குட் ஹைட், குட் பர்சனாலிட்டி, குட் நேம். தலையாசுமா உலகத்துல எத்தனை பேர் சாமான் காணி போய் தொலை சொல்றீமா? நான் விட்டேன் சொல்லி. கூப்பிட்டீங்களா மாமா? யார் வந்திருக்கா பாத்தியா? டாக்டரா? ஐயோ மாமா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கா? என் கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு அட்டாக் வரல. இவர் மேகராவோட காதலர், அதனால நம்மளுக்கு என்ன வந்தது? காதலனா? நான் ஒரு காதலை இந்த வீட்டுல இருக்கிறப்ப புது காதலன்னு நீங்க நுழைய விட்டுருக்கீங்க. உன்னை அப்படியே கட்டி நீ கடிக்க வேண்டியது முறுக்கு கடி. பயமா இருக்கு. எந்த காதலன் ஜெயிப்பான் பாத்துருவோம். இந்த கண்ணாடியை முன்னால புடிங்கோ. உருக்க பாத்துறீங்களா? குத்திடுவே சுத்திட்டேன். என்னங்கோ உங்களை என்னால ஜெயிக்க முடியாது. என் காதல் தெய்வீக காதல்.
தயவு செய்து இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போயிடுங்க. காலை புடிச்சு கேளு. ஐயோ மாமா, என் கண் முன்னாடியே உன்னிடத்த கைய புடிச்சு இழுக்கிறாளே. நம்ம ஆள்தான், பேசாமே. என் தம்பி, வீட்டுல எல்லாரும் சௌக்கியங்களா? அப்பா அம்மா இருக்காங்களா? ரெண்டு பேர் இருக்காங்க. கூட பிறந்தவங்க ஒரு அண்ணன் தங்கச்சி. மூன்றுக்கு மேல் எப்பொழுதுமே வேண்டாம். அப்பவே உங்க அப்பா பத்து கண்ட்ரோல் ஆதரிச்சிருக்காரா? உங்க அப்ப எதையுமே ஆதரிக்கல. நீ பிறந்து என் தாலி அறுக்கிற. என்ன வருவேண்டி? சும்மா இல்ல. உனக்கும் தெரியாதா உங்க அப்பா என்ன செய்யறார்? பயந்து அதாவதுப்பா, அவங்களுக்கு 1000 ஏக்கர் நிலம் இருக்கு. போய், அபத்தமான போய், இதை நான் மறுக்கிறேன். 15 ஏக்கராவுக்கு மேல் ஒருவர் நிலம் வைத்திருக்க கூடாது. தங்கச்சி புரியும் இவர அடிக்கடி மேகலா மேகலான்னு கூப்பிடுறாரு. அது கைய கைய தடை வருது. என்னது அது? என்னது அது? என்னமோ அது. அதெல்லாம் நீயா கேக்குற? அதாவது அவருக்கு புகழ்ச்சியெல்லாம் பிடிக்காது பாத்தீங்களா? எவ்வளவு சிம்பிளா இருக்காரு. அந்தஸ்து வரும்போதுதான் அடக்கமா இருக்கணும். அதுதான் அவரு பிலாசபி. பாத்தியா வருவத என் மகள? அவ நான் பெத்த மகள். என்ன ஏமாத்த மாட்டான். ராஜா அத்த எங்கடி நான் வருது? பழக்கம் போல பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி கொடு, போய் சேருவான். ஏ பழக்கம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி போறதுக்கு அவ்வளவு ரோஷம் கட்டு போய் நான் ஒண்ணும் இல்ல. டிக்கெட் எல்லாமே போவ தெரியுமா? ஊருக்கு போய் எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களெல்லாம் என்ன செய்யறேன் பாரு. படிக்கணும். ஆமா ஆமா ஆமா, மேகலா அவரை கொண்டு போய் விட்டுடு. சரிப்பா. நீ வந்துடு, படிக்கணும். குட் பாய், குட் கேர்ள். அடிப்பு சொன்ன பிடிப்பா இருக்க. என்னது? கைய விடுமா? சாரி சாரி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நினைச்சேன். நீ நினைச்ச என் மனசு அப்படியே வந்து சொல்லிடுச்சு. இந்த மனசு ஒன்னா போச்சுன்னா அது என்னமோ கேட்கும். சமையல்காரி எடுத்த நான் வந்து பொறுத்து பொறுத்து பார்த்து கடைசி நீயே இங்க சம்பந்தம் பேச வந்துட்டியா? இன்னுமே நாங்க சும்மா இருந்தோம்னா திடீர்னு ஒரு நாளைக்கு எங்க அண்ணனே நீ முந்தாள தூக்கிட்டு போனாலும் போயிடுவாமா? நான் ஒண்ணு கல்யாணம் கல்யாணம் நாளே இல்ல. எதுக்காக மூச்சுக்கு 300 தடவை அத்தை அத்தை அனுப்புற? அது வந்து உங்களை போல பெரியவங்க எல்லாம் பேர் சொல்லி கூப்பிட கூடாது இல்லையா? அப்படியா? அப்புறம் எதுக்கா அந்த வீட்டுக்கு 4 தடவை ஓடியாரு? ஏய், நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கோம், நீ என்ன குறுக்க குறுக்க வேற? பல்லெல்லாம் தட்டி விடுவேன். ஒரு மருமக நம்ம வீட்டுக்கு வரது குடுத்து வைக்கணுமே. பாத்தீங்களா, கல்யாணம் உடனே கண்ணம்மாக்கு வக்கத்தை பாருங்க. கண்ணம்மா கல்யாணத்தை பத்தி நான் சொல்லல. என்ன சொல்றீங்க? நம்ம காவேரியே அந்த பண்ணையார் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நல்லா இருக்கே கதை. பிரிய வளர்த்து பூனை கையில கொடுக்கறதா? அவனுக்கு என்னமோ கடுகாலம் தெரியல. நானும் சும்மா விடல, 4 கேள்வி நல்லா கேட்டுட்டு தான் வந்தேன். சரிப்பா.
என்னது விடு என்ன சிரிப்பது புது துணி எல்லாம் குடுப்பாங்க. நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணா உட்கார வைப்பாங்க. உன் கையில தாலி வைப்பாங்க. என் கழுத்துல கட்ட சொல்லுவாங்க. ஒன்னையும் என்னையும் தனியா ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா, ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா. நம்ம காவிரியை கல்யாணம் பண்ணிக்கலாம். இதை கேட்டுட்டு அப்பா அவன் பல்ல உரைக்காம சும்மா வந்தாரு.
நீ உடனே சண்டைக்கு போயிடாதப்பா. அவன் நம்ம கால சுத்தின பாம்பு கடிக்கத்தான் துடிப்பான். தப்பிக்கிற வரையில நாம தான் அடங்கி போகணும். அதுக்கெல்லாமா मर्याद कल्याण से नाने मुझे அழகான மாப்பிளை கையில வச்சிட்டு கல்யாணம்னு ஏன் அலறற? அது வந்து பரீட்சை பாஸ் ஆனேடா. பெரிய பரீட்சை. படிச்சு கிழிச்சு எந்த ஆபீஸ்ல உத்தியோகம் பார்க்க போற? இவகிட்ட என்னங்க பேச்சு? பிள்ளையாண்டன கூப்பிட்டு பேச்சு முடிக்க சீக்கிரம். அப்பா. முத்து எங்க இருக்கான்? அவர் வந்து ஹாஸ்டல்ல இருக்காரு. ஐயோ! மேஜர் மாரியப்பாவின் வருங்கால மருமகன். கோடிச்சான். 10 பேர்ல ஒருத்தன கணக்கு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கான். கேவலம். ஒட்டி படுக்கல எடுத்துட்டாங்க. வாச்சு போ. அப்பா. उठा முத்தையாவோட படிப்பு முடிஞ்ச உடனே இப்ப முத்தையாவளுடைய படிப்பு முடிஞ்ச பிறகுங்கற அடுத்தாப்புல அவனுக்கு கல்யாணம் ஆன பிறகுங்க அதுக்கு அப்புறம் அவருக்கு குழந்தை பிறக்கட்டும்னு சொல்லலாம் அதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு படிப்பு முடியட்டும்னு சொல்லலாம் மொத்தத்துல டாடாவே நல்ல ஏற்பாடு ஐயோ நான் அப்படி சொல்ல மாட்டேன் கொஞ்சம் பொறுத்துக்கங்க ஏ நல்லச்சிமா பேசாம இந்த வீட்டை என் பேரு கேள்வி வச்சிட்டேன் என்ன வந்தாரியா பாயிட்டுக இவ்வளவு நேரம் சுத்தி வளைச்சது இதுக்கு தானா सत्तु मुख्यमंत्री
என்னாலே உங்க அப்பா ஆவியா? கைய குடு. இரு இரு இருந்தாவ. அம்மாடி நிறைஞ்சு போச்சு. என்ன செய்யறதா? இந்தா உள்ள போய் தாவ எடுத்துக்கிட்டு காய வைப்போ. நீங்களும் வாங்க. இரவுகளை பார்த்ததுண்டு உறவுகளை பார்த்ததில்லை துடித்தேன் தவித்தேன் உன்னைத்தான் நினைத்தேன் சொல்லத்தான் வார்த்தை இல்லை இரவுகளை பார்த்ததுண்டு உறவுகளை பார்த்ததில்லை துடித்தேன் தவித்தேன் உன்னைத்தான் நினைத்தேன் சொல்லத்தான் வார்த்தை இல்லை சிரிக்கும் தென்றல் மிதக்கும் தலையணை இருக்கும் தழுவிக்கொண்டிருப்பேன் நிலவும் சிரிக்கும் தென்றல் மிதக்கும் தலையணை இருக்கும் தழுவிக்கொண்டிருப்பேன் இரவிலெல்லாம் கொண்டிருப்பேன் ஆறாதோ அறியாது தீராதோ தெரியாது இரவுகளை பார்த்ததுண்டு உறவுகளை பார்த்ததில்லை துடித்தேன் தவித்தேன் உன்னைத்தான் நினைத்தேன் வார்த்தை இல்லை கிண்டம் சிந்திடும் முத்தம் முத்தம் அள்ளீரைத்தால் என் பசி தீரும் தீரும் உள்ளவையெல்லாம் உனக்கே சொந்தம் அழைத்தால் வருவேன் ஆனந்த மஞ்சம் இரவுகளை பார்த்ததுண்டு பார்த்ததில்லை துடித்தேன் தவித்தேன் நான் நினைத்தேன் சொல்லத்தான் வார்த்தை இல்லை கண்படும் போது கதைகளை கேட்டே கைப்படும் போது கலைகளை பார்த்தேன் கண்படும் போது கதைகளை கேட்டே கைப்படும் போது கலைகளை பார்த்தேன் மனதிலிருந்து மடியினில் விழுந்தா சுகமோ சுகமென சொர்க்கத்தை காண்பேன் ஆறாதோ அறிவோமே தீராதோ தெரிவோமே இரவுகளை பார்த்ததுண்டு உறவுகளை பார்த்ததில்லை துடித்தேன் தவித்தேன் உன்னைத்தான் நினைத்தேன் வார்த்தை இல்லை சொல்ல
சொல்லத்தான் வார்த்தை இல்லை சொல்லத்தான் வார்த்தை இல்லை அம்மா தம்பி வந்திருக்கேன் ஐயோ தம்பியா உத்தியோகம் கொடுத்துருப்போம் என்னமோ ஏதோ தெரியலையே நான் அப்பவே படிச்சு படிச்சு பொண்ணையாகிட்ட சொன்னேன் அவனுக்கு படிப்பு வேண்டாம் பட்டணத்துக்கு அனுப்பவும் வேண்டான்னு கேட்டானா இப்படி ஆகி போச்சே நான் என்னமா செய்வேன் எனக்கு கல்யாணமா கல்யாணம் 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 எப்ப பார்த்தாலும் கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு அட ஏன் கல்யாணம் இல்லையா மேஜர் மாரியப்பாவின் மகள் மேகலாவுக்கும் எனக்கும் கல்யாணம் முத்தையா அப்படின்னு தந்தி வந்திருக்கு இல்லையா தந்தி நீய படிச்சு பாரு உன் தம்பி சரியான ஆள்தான்யா பார்த்து நல்ல பெரிய இடமா பிடிச்சிருக்காரு என்னங்க இதெல்லாம் இத்தா மீனாட்சி பட்டணம் முத்தையா நம்ம எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இப்படி ஒரு காரியம் செய்வான் நான் நினைக்கவே இல்லை என்ன துணிச்சல் வந்துருக்கு ஆமா உன் தம்பி துணிச்சல்காரர் தான் அவர் நினைச்சத பட்டுன்னு முடிச்சுட்டாரு மத்தவங்க மாதிரி சும்மா பேசுறியே நாளை கடத்தலாம் நான் இப்பவே போறேன் நீ செஞ்சது நியாயம் தானு அவனையே கேட்கறேன் அப்பாப்பா நீங்க போவானாப்பா கோபத்துல ஏதாவது நடந்துடும் உள்ள போங்க நான் போய் எல்லாம் தெரிஞ்சு தரேன் நீயும் உன் தம்பி மாதிரி பட்டணத்துக்கு போய் அங்கே டேரா போட்டுடாத திரும்பி வந்துடு என்னம்மா வீட்டுக்கு முதல் மருமக அவளை போய் பாக்குறப்போ வெறுங்கையோட பார்க்கக்கூடாது இந்தப்பா என்னம்மா இது நம்ம குடும்பத்து பரம்பரை சொத்துப்பா வீட்டுக்கு வர்ற மருமகளுக்கு போடுறது வழக்கம் அம்மா வரமா தம்பியோட வரம் ஏண்டா அழுற என் தலையிட்டு மாமா தாலி கட்ட வேண்டிய பன்னீர் தெளிச்சுக்கிட்டு நிக்கிறேன் சுப்பு நீ பிறந்ததே தப்பு உன் வீட்டுல ஒன்ன தனி தெளிச்சு விட்டாங்க இப்ப ஊருக்கே தெளிச்சுக்கிட்டு இருக்க தெளிச்சுக்கிட்டே வாங்களேடா யோ யார் யா நீ தயங்கி தயங்கி வர யாரு கிராமத்துல இருந்து வர்றேன் மாப்பிள்ளை பாக்கணும் ஓஹோ அவங்க மில்லுல வேலை செய்யற கூலியா நீ ஆமா உன் பேர் என்னப்பா ஒன்னையா கொஞ்சம் நில்லையா உள்ள எல்லாம் போக கூடாது என் மாதிரியே சந்திரன் கண்ணா பண்டிட் சோம்பெல்லாம் வெளியில செய்தது ஜாக்கிரத்தையா பாத்துக்கோ மாப்பிள்ள யோ மாப்பிள்ள மாப்பிள என்ன யாரு ஒரு பட்டிக்காட்டம் உன்ன தேடி வந்திருக்கிறான் பேரு பொன்னையாவும் பொன்னையாவா இங்க இருக்க ஆனா உள்ள விடுவ நான் கேட்ல நிக்க வச்சிருக்கிறான் அண்ணே முத்து என்ன இது வேஷம் ஏன் இப்படி கல்யாண வீடாச்சே உனக்கு எனக்கு வித்தியாசம் தெரிய வேண்டாம் அதுக்காகத்தான் இதெல்லாம் ஆமா ஏன் இந்த திடீர் முடிவு என்ன ஆச்சு விரோமா சொல்றேன் ஓ அது வாண்ண என்ன அம்மா அப்பா என் மேல கோபமாக்கா இருக்காதா அவங்க பார்த்து மகிழ வேண்டிய குதூக காட்சி இல்லையா இது ஆமாண்ண அத நானும் உணர்வேன் ஆனா தந்தப்ப என்ன சரி செஞ்சிருச்சு அதனால இது இப்படி செய்யத்தவரை எனக்கு வேற வழியே இல்லை அதனப்பா அவனுக்கு அப்படிப்பட்டபடி ஆபத்து நான் தெரிஞ்சுக்கலாமா என்று சொல்லு சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேன் உங்ககிட்ட சொல்லாம நான் யாருக்கு சொல்ல போறேன் யாருக்கிட்டயோ பேச போயிருக்காரு இப்ப வந்துருவாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவன் வர்ற வரைக்கும் நான் பக்கத்துல நிக்கிட்டா கல்யாண வீட்டுல எல்லாரும் எதிர்க்கும் பொத்து பொத்து நடிக்கிறியா உனக்கு போடுவேன் இதுதானே வந்து அதனாலதான்
நான் உங்களுக்கு எல்லாம் தெரிவிக்க முடியாத இக்கட்டான நிலைக்கு ஆளாயிட்டேன். தம்பி, குத்தத்தை செய்துட்டு அதுலயும் தப்பி வர பார்க்காம அதுக்கு பரிகாரம் தேடினியே, நான் ரொம்ப பாராட்டுறேன். பாவங்க ஏன் தம்பி, நல்ல குடும்பத்துல பிறந்து நாலு பேர் மிச்ச வாழ்ந்தியே, நீங்க இப்படிப்பட்ட பாதகத்தை செய்கிறேன்னு என்ன நினைச்சு கூட பார்க்க முடியலையே. நடந்து நடந்து போச்சு, மாச தேர்த்து நிம்மதியாது அண்ணே. அப்பா அம்மா நினைச்சா தான் அவங்க சமாதானப்படுத்திக்கிறேன். முதல்ல மனதை பார்த்து மனசால வாழ்த்துட்டு இப்ப ஊருக்கு போகணும். ஆமா, என்ன இப்பயே போறியா? நான் என்ன முடிவோடு வரப்போவேன். இனிமே சந்திக்கிறதுதான் உன் வாழ்க்கையோட வெற்றியே. பத்தியா, இது பரம்பரை சொத்து. உன் மாதிரி நீண்ட காலம் தாய் பாக்கியத்தோட வாழணுங்கிறதுக்காக நம்ம அம்மா ஆசி கூறி அனுப்பிடுச்சு சார். இது மனதை கருத்து கேட்டு இந்த ஆபாசம் காட்டு மிராண்டி கூட போட்டுக்காத இந்த குப்பை இந்த பிச்சைக்காரன் எடுத்து. அத்தை, இந்த ஆமாத்தான் தாங்க முடியாது. இனி ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். தம்பி, நீ வரக்கூடாது, நீ இங்கேதான் இருக்கணும். நீ இப்ப தனிமாதம் இல்ல, உன்னை நம்பி ஒரு பெண் காத்துட்டு இருக்கா, நீ இங்கே இருக்கணும். ரெண்டு பேர் நீங்க வாழணும்பா மகிழ்ச்சியோட. என்னமா இது கிடுகிடுன்னு வளர்ந்துட்ட?
உங்க அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையே. இன்னைக்கு தான் வளந்தேன், நாளைக்கு வந்து சொல்லுவார். சரி சரி, சும்மா மல்கோமா மாம்பழம் மாதிரி ரொம்ப நெருக்கறிய. நீங்க மட்டும் என்னவா சும்மா தின்னுகிட்டு திரியற கோவில் மாடு மாதிரி செம்மன் இருக்கீங்களே. ஐயோ ஐயோ, உன் கண்ணா சும்மா கண்ணாடி மாதிரி பளபளன்னு மின்னுதே. உங்க முருக்கு மீச மட்டும் என்னவா சும்மா கருக்கருவா மாதிரி ஜிலு ஜிலுன்னு ஜொலிக்குதே. அப்படியா? ஆமா, உங்க உடையும் உடைக்கேத்த உருவமோ, உங்க நடையும் நடக்கேத்த கம்பீரமோ. ஐயோ ஐயோ ஐயோ, திருஷ்டிய சுத்தி பண்ணும் போங்க. ஏய், நிஜமாவா சொல்றேன்? இந்த வயசுலயே இப்படி கொள்ள அழகுன்னா வாலிபத்துல எப்படி இருந்தீங்களோ. அப்படின்னா எனக்கு வயசு அடிச்சுங்கறியா? ஆனா என்ன, வயசு ஏற ஏற தானே மரத்திலேயே வைரம் பாயுது. வைரம் என் உடம்புல மட்டுமல்ல வீட்டுல பொட்டி பொட்டியா கொட்டி கிடக்குது. நீ சரின்னு சொல்லு, அவ்வளவையும் உடம்புல பூட்டி. என் உடம்புலயா? ஆமா. ஐயோ, இங்க வாய. கண்ணம்மா, இத்தனை வருஷமா நான் ஏன் கல்யாணம் செஞ்சுக்காம இருந்தேன் தெரியுமா? இந்த கிராமத்துல ஏமாந்தவ எவன இல்ல போல இருக்குது. உன்ன போல ஒரு பேரழகிக்காகத்தான் காத்துட்டு இருந்தேன். அப்படின்னா பல அழகிகளை கொண்டாந்து பரிசோதனை பண்ணிருப்பீங்களே. ஆமா, ஆனா ஒன்னும் தேரல. இப்பதான் என் வீட்டுல என் பங்களாவில விளக்கேத்தி வைக்க நீ கிடைச்சிருக்கிற. ஐயோ, அப்படின்னா இத்தனை நாளா உங்க வீடு, உங்க பங்களா இருட்டா வந்துச்சு? சும்மா விளையாடாத கண்ணம்மா. உங்ககிட்ட விளையாடாம வேற யாருகிட்ட விளையாடுவேன்? அப்போ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்தை சீக்கிரமா ஏற்பாடு செஞ்சிருக்குமா? செய்யுங்க செய்யுங்க. ஆமா, அந்த பொன்னையா உன்னை சுத்திக்கிட்டே இருக்கிறானே. பெரிய பொன்னையா, அந்த பிச்சைக்காரனுக்கு வாக்குப்பட்டா குச்சி வீட்டு வாசம் தான் கிடைக்கும். இந்த கோடீஸ்வரனுக்கு வாக்குப்பட்டா பெரிய வீடு, பங்களால வசிக்கலாம், பளிங்கு தரல நடமாடலாம், பட்டு மெத்தல படுத்துக்கலாம். ஐயோ பண்ணையாரே பண்ணையாரே, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? கூடிய சீக்கிரத்துல. சீக்கிரம்னா எப்போ? நல்ல நாளா பாத்து. நல்ல நாளா வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நாளைக்கே. நாளைக்கே வா. என்ன அடிக்கிறது? ஐயோ, விளையாடாதீங்க பண்ணையாரு. ஐயோ அடியே, கண்ணம்மா கண்ணம்மா, என்ன செஞ்ச? ஐயோ, மட திமிரு பிடிச்சு அலையுதேன்னு கொஞ்சம் அரிப்பு மறந்து தடவி விட்டேன் கண்ணம்மா. இன்னொரு தடவை என்கிட்ட வாலாட்டின, இப்ப சொரியற உடம்பு பத்துக்கிட்டு ஏறி வந்து ஜாகிறது. முதல்ல சொரி, அப்புறம் தொலைக்கலாம். தாங்க முடியலையே. ஐயோ 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 ஐயோ, நல்லா பூசியா இப்போது மிச்சம் வைக்காத. இன்னைக்கு குறைஞ்சது 1000 பக்தர்கள் நெத்தி காலியா இருக்கும். எல்லாம் அண்ணன் உடம்புலதான், கையோட ஒரு காய வெட்டி கட்டி விட்டுறேன். உடம்பெல்லாம் எரியுது. ஏன் எரியாது? உன்னால எத்தனை பேருடைய வயிறு எரிஞ்சிருக்குது. நல்லா பாடஞ்சலி கொடுத்தா அந்த கண்ணம்மா. வாழ்க கண்ணம்மா. இருக்கட்டுதா, அந்த கழுத கருத்துல நான் தாலிய கட்டிட்டேன். கிட்டே போக முடியாது, எட்டி எட்டி உதைக்கும். ஏய், பார்க்கலாண்டா. ஐயா வணங்குங்க. வாயா வா. என்னது இது உடம்புல ஜமத்தியா பூத்த வாங்கியிருக்காரு, அதான் விபூதி. இன்னைக்கு பூரா அண்ணன் கதக்களிதான். நீ சும்மா அவரோட அடிப்பு அவருக்கு தானே தெரியும். யோ கணக்கு பண்ண ஐயா, அந்த தட்ட கொட்டாய பெருமா தெரியண்டா. கேட்டே போல போன. நீ குக்கர் இல்ல? பரவாயில்ல, நீ குக்கர் கரியா? சும்மா கரியா? என்னங்க இது, ரத்தாலியா? உன் புத்தி ஒண்ணு விட்டு போவாத. இங்க பாரியா, எதுக்கு இவ்வளவு நகை? உங்க டிராமால போடுறீங்க கில்ட் நகை, அது மாதிரி இல்ல நிஜம். பட்டு கண்ண பறிக்குது. பொண்ணு எங்க அண்ணன் கண்ண ஏற்கனவே பறிச்சாச்சு. இது அப்பா. ஐயா, எது மாதிரி பொண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே. சொல்ல வேணாமையா? பண்ணையாரு தெரியாம ஒரு பொண்ணு வளரலாமா? தட்டு எடுத்துட்டு போயா, பொண்ணு அனுப்பு. எங்க அண்ணன் அந்த பொண்ணை கைய பிடிச்சு இருக்கணும். சும்மா இருங்க பண்ணையாரியா, நான் உங்களுக்கு தலைவண்டி கடனை பத்தி பேசுங்க, என் பொண்ணை பத்தி பேசாதீங்க. ஏன்யா இப்படி பச்சை மிளகா கடிச்சு மாதிரி துடிக்கிறேன்?
வீட்டுக்கு வர மகாலட்சுமியை வேண்டான்னு சொல்லாதையா. இந்தயா, இது ஒரு மகாலட்சுமி மாத்திரம் இல்ல, இந்த வீட்டுல நிறைய மகாலட்சுமி இருக்குது. எனக்கு எந்த லட்சுமி வேண்டாம், நான் இந்த தட்டை தொட வேண்டாம், நான் இங்க இருக்க வேண்டாம். ஊரு உலக அறிய உன் பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து என் மனைவியா ஏத்துக்கிட்டேன். இந்த மாளிகைக்கு என் சொத்துக்கு எல்லாத்துக்குமே மகாராணி ஆக்கிட்டான். கல்யாணமா? ஆமாயா, ஊரை கூட்டி தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஜனநாயக சோசலிசம், ஏழையும் பணக்காரனையும் ஒண்ணும் சேர்க்கறதா அண்ணன் முடிவு பண்ணிருக்காரு. பொண்ணை என்னைக்கு பார்த்தேனோ அன்னைக்கே அந்த பாவத்தை எல்லாம் மறந்துட்டேயா. இந்த தம்பி, ஆமா யோ ராஜபார்த்து, இனிமே எங்க அண்ணன் குடியும் குடுத்தரவுமா இருக்க போறா. என் பொண்ணு ரொம்ப குடுத்தியா போறேனுங்க. முதல்ல பொண்ணை சம்பளிக்கவே அதுக்கப்புறம் சட்டத்து உடம்புலதான் தங்கமே இல்ல. பொண்ணா பிறந்தவளுக்கு பொன்னகர் இல்லப்பா, புன்னகர் இருந்தா போதும். என் மனசு கேக்குதாமா. எம்மாடி, உனக்கு என்ன பண்ணாலும் கேளு, நான் வாங்கித்தாரேன். அடியாத்தி, நீங்களா? உங்ககிட்ட ஏதுமா பணம்? என்னமா அது? அண்ணையார்கிட்ட இல்லாத பணமா? அந்த பணம் நம்ம வீட்டுக்கு எப்படிப்பா வரும்? எம்மாடி, நீதான் அந்த வீட்டுக்கே போக போறியே. என்னப்பா சொல்றீங்க? பண்ணையாரு உன்னை கல்யாணம் செஞ்சு. அப்பா, நீ அந்த மாளிகைக்கே மகாராணி ஆக போறமா? பண்ணையாரே சொல்லித்தாரு. அப்படியா? ஆமாமா, உனக்கு என்ன வேணாலும் வாங்கித்தாரேன்னு சொல்லிருக்காரம்மா. எது வேணாலும் வாங்கி தருவாரப்பா. உனக்கு வைர வேணுமா, வைடூரிய வேணுமா, பவர வேணுமா, பட்டு வேணுமா, உனக்கு என்னம்மா வேணும்? பூவால அலங்கரிச்ச ஒரு பல்லக்கு வேணும்ப்பா. ஊர்வலத்துக்கா? அப்புறம்? அப்புறம் வண்டி நிறைய சந்தன கட்டையும் ஒரு நெருப்பு பட்டியும் வேணும்ப்பா. என்ன சொல்ற? புரியலையாப்பா, நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன ஊர்வலமா எடுத்துக்கிட்டு போய் கொடுத்துடுமே, அதுக்காகத்தான். ஆமாப்பா, அவன் மாளிகைக்கு மகாராணிய போறத விட சாமனுக்கு போறதான் எனக்கு பெருமை. கண்ணம்மா நிறுத்து. அப்பா, நான் எப்பவோ சொல்லிட்டேன், பொன்னையாதான் எனக்கு புருஷன், நான் தான் அவருக்கு பொஞ்சாதி. அவன் ஒரு பிச்சைக்காரன், அண்ணையாரு பணக்காரரு. பணம் இருக்கிற இடத்துல பண்பு இருக்காதுப்பா. இரும்பு பெட்டிக்கோ இதை எடுத்து போறோம். அண்ணம்மா தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. மண் வீடு கட்டி மரபொம்மை வச்சு விளையாடின காலத்திலிருந்து பொன்னையாவும் நானும் ஒன்னா பழகினவங்க. எங்களை பிரிச்சிடாதீங்க, பிஞ்சு பருவத்து பாசத்தை பிச்சு எரிஞ்சிடாதீங்கப்பா. நீ ஆயிரத்து சொல்லு, அத நான் கேட்கல. அப்படின்னா உங்க முடிவை ஏத்துக்க நானும் தயாரா இல்ல. நான் அப்பன் இல்ல, பணத்தோட அடிமை. கல்யாணம் நடக்கும். ஆமா நடக்கும், ஆனா எனக்கும் பொன்னையாவுக்கும் தான். உனக்கு அவ்வளவு துணிச்சலா? துணிச்சல் எனக்கு இல்ல, பொன்னையாவுக்கு. அவர் ஒரு வீரர், இந்த உலகமே எடுத்தாலும் சரி என்ன விட்டுட்டு போற மாதிரி ஓடிட மாட்டார். அப்பா, நாளைக்கு கல்யாணம், அது வரைக்கும் இந்த அறதா உனக்கு தரேன். அப்பா, அப்பா கடவுள் தரங்கப்பா, கடவுள் தரங்க. கழுத்துல தாலி ஏற்ற பிறகு உனக்கு விடுதல. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, பொய் சொல்லுங்க. மனசுல இருக்கிற கவலை முகமே எடுத்து காட்டுது. என்ன நடந்து சொல்லுங்க. மேகலா, நாளைக்கு தான். எவ்வளவு கவலைப்படுறீங்க? கொஞ்சம் இருங்க. அம்மா, அம்மா வந்து வந்து எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும்மா. நேற்று தானே கொடுத்தேன், இன்னைக்கு எதுக்கு? அவருக்கு பரீட்சைக்கு பணம் கட்டணும்மா. ஒரு நிமிஷம் இருக்கா? இது வரைக்கும் படிச்ச படிப்பிலேயே நம்ம குடும்பத்தை பாழாக்கிட்டா, இந்த பட்டத்தை வேற வாங்கி எந்த குடும்பத்தை குட்டி சோறாக்க போறோம்? பணம் வேணுமா? பணம் வேணும். பேசுங்க. அவர் சார் வேணும். என்னடி பூச்சாண்டி கேட்கிறேன். இன்னும் ஏன் இப்படி பேசுறீங்க? இப்ப அவர் என் கணவர் அம்மா. அந்த பாவத்துக்காக தாண்டி இருக்க இடமும் கொடுத்து வேற வேலைக்கு சாத்தையும் வடிச்சு கொட்டுறேன். இதுக்கு மேல ஒரு நயா பைசா கூட கொடுக்க முடியாது. பரவதா, ஏன் திருப்பி திருப்பி அதே பேசிட்டு இருக்கிற? பேசாம என்ன செய்யறது? லட்சணத்தோட 2 லட்சம் ரூபா சொத்தோட வந்தானே எங்க அண்ணன் மாவே. அப்பனும் மௌனமா சேர்ந்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே, மறக்க முடியுமா? நினைச்சாலே என் வயத்த பத்தி பத்தி உள்ள சமாதப்பட்டு கூட்டு. அத்தான் தற்காது அத்தான் மாதம் முழுவதும் இருக்க முடியாது தெரியுமா?
அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்காக இந்த ஒரே ஒரு முறை எங்க அம்மாவை மன்னிச்சிடுங்க தான். வாங்க தான் வாங்க. நாளைக்கு மட்டும் இல்ல மாமா, இனி என்னைக்குமே நான் இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க முடிஞ்சிருக்காது. அப்படி என்னமா நடந்தது? வழக்கம் போல சண்டைப்பட்டு வந்தியா? சரி சரி பாபா, வழக்கம் போல நான் ஒன்னு கூட்டிட்டு போய் உங்க அப்பாவை சமாதானப்படுத்தி வீட்டுல விட்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், மறுபடியும் அந்த வீட்டுக்கு போனா நான் உயிரை எடுக்க மாட்டேன். கண்ணம்மா, அந்த பண்ணையார் பரமசிவ பணத்தை காட்டி எங்க அப்பாவை மிரட்டி என்ன கல்யாணம் செய்து கொடுக்க சம்மதிக்க வச்சுட்டான். அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுன்னு உங்க அப்பா என் அறையில வச்சு பூட்டிட்டாரு. நான் மாட்டிப்பா தப்பிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். இத பாரு புண்ணியா, இன்னைக்கு ராத்திரி நான் இங்க தங்கிட்டேன். போதும் போதும் போதும், முதல்ல பார்த்து தூங்கு, மத்தெல்லாம் காவல் பேசுறேன். அது முடியாது. ஏன்பா, என்னைக்கு இருந்தாலும் கண்ணம்பா உங்க மருமகன் இந்த வீட்டுக்கு வர வேண்டியது தானே. இன்னைக்கு ராத்திரி மட்டும் இருக்கட்டும், விடிஞ்சு விசாரிச்சுக்கோ. பொன்னையா, இது ரெண்டு குடும்பத்துக்கும் இடையே பெரிய பிளவிய உண்டாக்கு. மேலும் இது கிராம பிரச்சனை. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு விரோதமா அடைக்கலம் கொடுத்தா கிராம வழக்கப்படி அது குத்தம். நம்மையே அண்டி வர ஒரு பெண்ண ஆபத்துல விரதம் மாத்திரம் குத்தம் இல்லையாப்பா? நான் உனக்கு அப்பா மட்டுமல்ல, இந்த ஊருக்கு நாட்டாமக்காரன். கண்ணம்மா இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. கண்ணம்மா சரி மாமா, நான் போறேன். சொந்த வீட்டுல இடம் கிடைக்காது எனக்கு, மத்தவங்க வீட்டுல கிடைக்கும் நினைச்சது என் தப்புதான். நான் அனாதை, யாருமே இல்லாதவ. அதனால வாழ முடியாதவங்க எல்லாம் எந்த இடத்துக்கு போய் சேருவாங்களோ நானே அங்கேயும் போய் சேர்ந்துக்கிறேன். சரிப்பா, நாங்க தங்கத்துக்கு எங்க அனுமதி கிடைக்குதோ அங்க போறோம். காப்பாற்ற கதவு கைவிடுப்பான்னு சொல்லுவாங்க. எல்லா அப்பாங்களையும் சமாளப்படுத்துவோம். நீ படுக்க வேண்டாம், துண்டு வைக்கிறேன். இது உன் வேலை, நான் செய்ய தொலைக்கிறேன். வெளியே போய் சாமிக்கிறேன். நம்ம பத்தி தப்பா கதை கட்டி விட்டுவாங்க. மண்டு மண்டு, நம்ம ரெண்டு பேரும் தான் தப்பு பண்ணலங்கிறதுக்கு சாட்சியா கடவுளே இருக்காரு. அதுக்கு கடவுள் சாட்சியா இருக்காரு, பஞ்சாயத்துல வந்து சாட்சி சொல்லுவாரா?
மண்டே மண்டே. பாப்பா போட்டு தான் தீரணும். நான் கூப்பிட்ட தரப்பணும். தூங்கு, அப்புறம் கூப்பிடலாம் காலையில. நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சம்மதிக்கிறேன். முடிஞ்ச ஒரு விஷயத்துக்கு ஒரு கூட்டம் பஞ்சாயத்து தேவையா? புறப்படுங்கப்பா, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. ஆட்டாம நமக்கு எதுக்கு தோதப்படும்? முகூர்த்த போய் வச்சுக்கலாம். சும்மா இரு. கண்ணம்மாவே பொண்ணையாவுக்கு கொடுக்க முடியாதுன்னு ரெண்டு வரை என்னைக்கோ முடிவு பண்ணியாச்சு. இப்ப நமக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை ஒரு பொண்ண கடத்திட்டு போனதுதான். அதுக்கு என்ன தண்டனை? என்ன ரங்கதர? ஆமா, ஒரு வாட்டி போதுமாயா? மூணு வாட்டி போட? ஆமா 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 ஆமா. இந்த குத்தத்தை ஊர்ல வேற யாராவது செஞ்சிருந்தா அட போட அப்படின்னு மன்னிச்சு இருக்கலாம். ஆனா ஊருக்கே வழிகாட்ட வேண்டிய நாட்டாமக்காரோட புள்ள செஞ்சிருக்கிறான். இதுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாம தீர்ப்பு கிடைச்சாகணும். அந்த பொறுப்பை நாட்டாமக்காரர்கிட்ட ஒப்படைக்கிறோம். என் இறங்குதர? ஆமா ஆமா ஆமா. ஓகே, மூணு வாட்டி ஆமா. இந்த ஆமா இல்ல நீ ரொம்ப சிரமப்படுவே. இந்த ஆமா போட்டே உழைச்சுக்க. என்ன நிகழ்ச்சியம்? என்ன சொல்றீங்க? கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை புத்திமதி சொல்லி அவ வீட்டுக்கு அனுப்பாமே தன் கூடவே வச்சிருந்தது. அது யார் செஞ்சாலும் குற்றம் தான். அதுக்காக 500 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். நான் எந்த குற்றமும் செய்யல. நான் மன்னிப்பும் கேட்க முடியாது, அபராதம் கட்ட மாட்டேன். முடியாதுன்னா 6 மாசம் இந்த ஊருக்குள்ளேயே நுழையக்கூடாது. அப்பா என்னங்க இது? என்னப்பா? நான் நாட்டாமக்காரன், பொன்னையா குத்தவாளி. பஞ்சாயத்திலே தீர்ப்பு சொன்னது சொன்னதுதான். என்னப்பா இது? நீ போகத்தான் போறியா? அண்ணே, எங்களை விட்டுட்டு போக உனக்கு எப்படின்னா மனசு வந்தது? உன்னை போல உள்ள உத்தமன்களையே வெளியே வரட்டுறதுன்னா இந்த ஊர் உலகத்துல நீதியே இல்லையாப்பா. அம்மா, இப்ப நீதி இப்படியே சிக்கி இருக்குமா? அந்த பஞ்சாயத்து அத்தனை பேரும் அந்த பண்ணையோட பணத்துக்கு அடிமையாயிட்டாங்க.
அந்த பாவிகள்லாம் ஒண்ணா சேர்ந்து அப்பாவே கத்தியாக்கி அந்த கத்தியாவே நெஞ்ச சுத்திட்டாங்கம்மா. பரவாயில்லம்மா, இவங்க மட்டும் என்ன, இதை விட பெரிய சக்தி ஒன்னா சேர்ந்தாலும் இந்த இடத்தை விட்டுதான் என்ன விரட்ட முடியுமே தவிர உங்க உள்ள என்ன விரட்டவே முடியாதுமா. நம்ம கல்யாணம் அப்படி திருத்தரமா நடக்கவே கூடாது. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க என்ன பண்ணிக்க மாட்டேங்கிற, கூட கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போக மாட்டேங்கிற. ஐயோ பொன்னையா, நானும் உன் கூட வரையா. என்ன நீ தனியா எங்க போய் எப்படி எல்லாம் கஷ்டப்படுவியோன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆறு மாசம் தானே பொறுத்துக்க. என்ன வரைக்கும் அந்த பண்ணையாவையும் அவங்க ஆட்களையும் நம்ம ஊராவே விரட்ட போறாங்க, நீ பாக்கத்தான் போறாது. நான் பொம்பளை, நீ ஆம்பளை, நீ அது மனசு ஒத்துமே. உன் கண்ணுல கண்ணீர் வந்தா என் கண்ணுல வராம இருக்குமா? சரி நான் போய் சொத்துமா. ஒரே ஒரு தரம் என்னவோ வாயால ஆசையா கண்ணம்மானு கூப்பிட முடியாது. பொன்னையா, உன்னை கண்ணம்மானு கூப்பிட மாட்டேன். பொன்ன பொன்னம்மா தான் கூப்பிடுவேன். ஏன் தெரியுமா? பொன்னையா அவளுடைய பொண்டாட்டி பொன்னம்மா தான் இருக்கணும்.
சந்தோஷமா இருக்கணும். அந்த முழுகோடு பணத்தை காச கொலக்கிறே கொலக்கிறே மதுவை தேடி தினமும் ஓடி தவிக்கிறே தவிக்கிறே அந்த முழுகோடு பணத்தை காச கொலக்கிறே கொலக்கிறே இது என்ன பழக்கம் ரொம்ப கெட்ட பழக்கம் இது என்ன பழக்கம் ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம் இந்த வம்புக்கு வலிச்சு அவன் இடுப்ப ஒடிச்சிடணும். இனிமே அவன் மேடையே ஏறாதபடி செஞ்சிடணும். வாங்க 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 சிங்கராயனே, நம்ம தெருவுக்கு வந்துட்டீங்களா? என்ன என்ன நஞ்சப்போ பயல்வோ சவிக்கும் சவிக்கும் மல்லாதி மல்லன் வீராதி வீரன் வீட்டை வச்சா வந்தாரு நஞ்சப்பா. ஆனா அது காசரிக்கு கீழே விழுந்த என்கிட்ட நீ மேடையிலேயே தோத்திருக்கிறேருக்கு நேர் மேடையில சந்திப்போம். மக்கள் மத்தியில நீயா நானான் பார்ப்போம். தர்மா ஏய், என்ன கமிஷன் மாமூல் கேட்டா முறைக்கிறியாம என்ன நினைச்சுக்கிட்ட நீ? ஆமா, இந்த பேட்டை எங்க பேட்டை?
இங்க வியாபாரம் பண்ணனா கமிஷன் கொடுக்கணும். ஏய் இது அநியாயம். மரியாதையா குடுக்கறியா இல்ல என் குணத்தை காட்டணுமா? வெட்டிய குடுடா முடியாது முடியாத என்ன சொல்ற என்னையா எங்க பேட்டக்குள்ளே வந்து வாளாட்றியா உனக்கு இந்த ஒரு பேட்டை தான் எனக்கு ஊரெல்லாம் பேட்டை இந்த மாமா பணம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ ஜாக்கிரதையா பொம்பளை கிட்ட வீரத்தை காட்டுறான் நுங்கியை கட்டிட்டு வந்திருக்கிறான் வேலையை கட்டிட்டு வந்திருக்கலாம் என்னடா ரெண்டு கால நின்று கணக்கிறீங்க ஒட்டம் புக்கி ஏதாவது வேணுமா இப்ப எப்படி இருக்குமா வட்டம் சந்தர்ப்பத்தில் வந்து என்ன காப்பாத்தின இந்த பசங்களுக்கு நல்ல பாடம் கற்பிச்சு கொடுத்தேன் ஆமா இவ்வளவு பலசாலியா இருக்கிறியே நீ யாரு அவள் பட்டி காட்டாங்க ஓ இங்க எங்க வந்த வேலை தேடி வந்தேன் ஓ வேலை என் கூட வா நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுவோம் மேஜர் மாரியப்பா ஸ்பீக்கிங் ஷேர் மார்க்கெட் டவுன் தெரியல ஏன் 5 லட்சம் போச்சா ஐயோ பர்வதா பர்வதா என்ன சொல்றீங்க பர்வதம் போச்சு என்னங்க பர்வதம் போச்சு பர்வதம் எங்க போனா இங்கதான் இருக்கேன் உங்களுக்கு என்ன ஆச்சு உங்க பணம் எல்லாம் போச்சு 5 லட்சம் ஷேர் மார்க்கெட் டவுன் போச்சு 5 லட்சம் போயிட்டா எங்க அக்கௌண்ட்ல கொடுத்த பணம் எல்லாம் போச்சு எனக்கு மட்டும் என்னங்க வேலை
நானும் உங்க கூட வரேன். வேண்டாம் மேடம், எங்கிட்ட பணம் இல்லைன்னா உங்க அம்மா வருஷாங்க. நான் போய் உழைச்சு சம்பாதிச்சு பணத்தோட வந்து உன்னை கௌரவமா கூட்டு போறேன். அதுதான் ஒரு கணவனுடைய கடமை. போயிட்டு வாங்க, நான் உங்களுக்காக காத்திக்கிட்டே இருக்கேன். மேகலா, உங்க அம்மா எனக்கு கொடுத்தது அது அவங்க. மல்யுத்த ரசிக பெருமக்களுக்கு மாபெரும் விருந்து. இன்றைய மற்போரில் கலந்து கொள்கிறார் மலேசிய மாளிகை மன்னக்கவை செய்திட்ட விருதை வீரராஜன். விருதை வீரராஜன். அவருக்கு எதிராக போட்டியிடுகிறார் மாமன்னர் சிங்கராயர் அறிமுகம் செய்திடும் ஒளிவிளக்கு. புதிய ஒளிவிளக்கு பொன்வேங்கை. பொன்வேங்கை. ஒரு ரூபா மதிப்பு
என் கண்ணுக்கு கோடி ரூபாய் மதிப்பு. ஆமா, நீ எதுக்காக பட்டணத்துக்கு வந்த, எதுக்காக பயல்வானான, சம்பாதிச்சு கடன் அடைக்கிறதுக்காகத்தானே? இருந்தாலும் உடனே பணத்தை கொண்டு போய் கடனு கட்டு. இந்தா பிள்ள உங்க கடனை தீர்த்துறேன்ப்பா, சீக்கிரமே தீர்த்துறேன்ப்பா. கருப்பழித்தவருக்கு 2 வருட கடுங்காவல் தண்டனை. யார் பேர் வந்திருக்கு? கண்ணையா, என்ன வந்திருக்கு? என்ன பண்ணி தபால் வந்திருங்க, மணியாட வந்திருங்க. எங்க இருந்து வந்திருக்கு? போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு. பொன்னையா, கேரோ சிங்கராயர் மல்யுத்த சாலை, மயிலாப்பூர், சென்னை. நாளா அடி சக்க பொன்னையா மல்யுத்த வீரனாயிட்டாரா? வந்த உடனே தெரிஞ்சு கேட்கணும். அப்பா அடிக்க போறது அடிக்க போற, எங்க அண்ணன அடையாளம் தெரியற அளவுக்கு அடி போதும் அப்படின்னு கேட்கணும். என்ன எழுதிருக்கு படி? பொன்னையாருக்கு எங்க அப்பா பட்ட கடனை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுறேன். அப்பாவை தொந்தரவு செய்யாதீங்க. இப்படிக்கு பொன்னையா கடவுள இத நல்ல கணக்குல வரவு வச்சுட்டீங்களா? ஐயா, அப்பன் கடை அப்படியே இருக்கட்டும், உள்ள இப்படியே பணம் அனுப்பிச்சுட்டு இருக்கட்டும். ஏன்னா அந்த பொன்னையா என் பிடியில் இருந்து தப்பக்கூடாது, என் முன்னாடி அவன் தலை நிமிந்து நடக்க கூடாது. பொன்னையா பணம் அனுப்புற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க பாத்தியா? என்ன டாக்டர், கவர்ல ஸ்டாம்ப் பாரு, அறிஞர் அண்ணா படம் போட்டிருக்கு. நாட்டுக்கு நல்ல காரியம் செஞ்சா அவங்க படம் தபால் தலையில வருது, அதுவே கெட்ட காரியம் செஞ்சா அவங்க படம் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு தபால் ஆபீஸ்ல தொங்கு. அது கெட்டா இப்போ உன்னது எப்ப தொங்க போகுது? எதுக்கும் போட்டோ ஒண்ணு எடுத்து வை. சின்ன பிள்ளைக்கு காவேரி எழுதி கொண்டது, உங்களது பால்படியும் முகத்தை பார்க்க துடியாய் துடிக்கிறேன். இதுக்குத்தான் பால் சாப்பிட்ட உடனே வாயை தொடச்சுக்கணுங்கிறது. தேன்படியும் என்ன நிறைய தேன்படியும் என் நிகழை பிறகு கண்டுபிடிச்சிட்ட. அமெரிக்காக்காரன் எல்லாத்துக்கும் கடனா உதவி. உதவினா என்ன? தங்கம்மா, தங்கம். தங்கத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லு? பொண்ணு. பொண்ணையாவா? கண்டுபிடிச்சிங்களா? இங்க இருக்காரு. ஐயோ ஐயோ ஐயோ, அந்த ஆள தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாம் பண்ற பாடு சொல்லுங்க. ஒரு டம்ளர் பால் கிடைக்கும். என்ன பஞ்சாமரம் வந்து போறீங்க? வாழைப்பழம் மாத்திரம்ல இதாண்டி வாழைப்பழம், இப்ப தாண்டி பழம் சாப்பிட்டேன், பால் வரப்போகுது. இன்னத்துக்கு தண்டத்துக்காக நிக்கிறேன். காலை பிடி, காலை பிடிக்க முடியாது. ஏண்டே புடிய ரசிக்க போறவர் தானே? இந்தாங்க பால். அப்பவாது சொல்லுங்களேன் பொன்னையா. உனக்கு வியவஸ்தை இருக்கா? நான் எதுக்காக வந்திருக்கேன்? பொன்னையா பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். அப்பாக்கார வீட்டுல இல்ல, இவரோட கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு இருக்கலாமே. யோ, சொல்ல போறியா இல்லையா? காரை முடிச்சு விடுற. நான் தரமாட்டேன். வாங்க போங்க அண்ணே, சொல்லல வாயா போயா அண்ணே, அப்பவும் சொல்லல. இன்னும் நான் இறங்கறதுக்கு முன்னால மரியாதையா சொல்லிடு. பொன்னையா எங்க சொல்லியா? சொல்றேன் சொல்றேன் பொன்னையா. பட்டணத்துல சிங்கராயர்ன்ட்டு ஒரு குஸ்தி மைதானம் கிட்ட குஸ்தி எல்லாம் கத்துக்கிட்டு இப்ப பெரிய பைலா நாயக்காரன்னு. கண்ணம்மா, பொன்னையா பொன்னையான்னு உசுரை விட்டுட்டு அவன் தான் பட்டணத்துக்கு தொலைஞ்சு போயிட்டானே. ஏயா, இனிமேலாவது என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ல? ஐயா, நானே கூடாதுங்கிறேன். நானும் எத்தனையோ தடவை எடுத்து சொல்லிவிட்டேனுங்க, அது ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. ஒரு பொண்ணு ஒத்துக்க மாட்டேன்னா அதுக்காக அவ அப்படியே வச்சுக்கிட்டு அவ வாழ்க்கைய பாழாக்கிடுறா? கிழமை என்ன ஆகுறது? ஏயா, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு காலா காலத்துல நீ ஒரு தாத்தா வாங்க வேண்டாம். எனக்கு ஆசைதாங்க, அதுக்கு குடுப்புற வாடாங்களா? நான் சொல்றேன், இது என்ன ஆப்பிள் எனக்கு தானே? உனக்கு இல்லையா, கண்ணம்மாவுக்கு. கண்ணம்மா சாப்பிட்டோன்னு மயக்கமா உந்துருவா. அந்த சமயத்துல அவளை கோயிலுக்கு தூக்கிட்டு போய் நான் தாலி கட்டிக்கிறேன். அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? மயக்கம் தெளியும், தாலி கட்டின கைய முறி.
அதுதான் இல்ல. தாலி கட்டினவன் தருதலியா இருந்தாலும் அவனே தெய்வமா மதிப்பா தமிழ் பொண்ணு கண்ணம்மா. அடையே மச்சா, என் பொண்ணு மச்சா, என்னே விடாதே. ஐயோ அவளே வந்துட்டாயா? பணத்தை நானே கொடுத்துடுறேன். பண்ணையாரா, வாங்க வாங்க. நீ சாப்பிடு, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு, அவங்க சாப்பிடுவோம். நீ பார்த்தா இருக்கு, ரொம்ப ருசியா இருக்கு. பூரா சாப்பிடு, அப்புறம் தெரியும். ஏண்டி எனக்கு கொஞ்சமா கடனை கொடுத்து ஒரே அடியா திருப்பி கேட்டா நான் எப்படி கொடுக்க முடியும் கும்பிடு போட்டு முதுக வளைச்சு ஒப்பி வச்சு கை நீட்டி வாங்கிட்டு போனீங்களே, அந்த பணத்தை தான் கேட்கிறேன். நான் உங்க பிச்சை கேட்க வரல, சும்மா கையேந்தி வந்து நிக்கிறார். அவ்வளவுதான், ஏன் ஆட்டாங்க சும்மா அடம் முடிச்சுட்டு? அன்னைக்கு நீங்க கேட்டீங்க, இன்னைக்கு இது கேக்குது. பிச்சை கேட்கும் போதே போடுங்களேன், கொஞ்சம் தவணை கொடுங்க. நாங்க அப்பவே கேட்டோம். ஏன்னா நாங்க ஆதரவு இல்லாத அநாத ஆயிட்டோம். நல்ல சிவம், நீர் நினைச்சா இப்பவும் உங்க ஆதரவு இருக்கு. உங்க கடல்ல அடைஞ்சு சந்தோஷமா வாழ்ற காலம் வந்துட்டே இருக்கு. புரியலையா? யாரோட வாயில் இருந்து வருது ஆபத்தெல்லாம் வருதுன்னு அர்த்தம். பெத்தவங்களுக்கு பையங்க உதவி செய்யறத விட பெண்களும் உதவி செய்வாங்க ஐயா, பெண்களும் உதவி செய்வாங்க. அது எப்படி? ஒன்றும் புரியாம நீங்க எல்லாம் ஒரு நாட்டாம. ஆமா, காவேரி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உங்க கடல் பைக்கல் பண்ணிடுறேன். பரமசிவம், நான் உனக்கு முன்னாலே இந்த ஊர்ல பிறந்தவையா? பொன்னையா போயிட்டானே, இந்த கிழவனே யாருன்னு மிரட்ட வந்தியா? அந்த பொன்னையாவை பெற்றவன் நான் தாய்யா. நீ கோச்சுக்கிட்டால நல்ல எதுவும் அவனையோட கோச்சுக்கல. எதுக்கு வீண் பேச்சு? கடலை கொடுக்க வழி சொன்னேன். நீ இல்லா இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி வச்சிடு. பரமசிவம், என் பொண்ண ஒரு காட்டு மிருகத்தை கொடுக்கறதை விட என் வீடு எழுந்து கொடுக்கறதை பெருமையா நினைக்கிறேன். விஜயசால் ஆபீஸ் போலாமா? தம்பி என்ன பாரு. ஐயா, ஏன் இப்படி லபாதீபம் நடிச்சுக்கிறீங்க? எங்க அண்ணன் என்னைக்கு மயிலாப்பூர்ல பையன் சிங்கர் அறிவிடு எங்க இருக்கு தெரியுமா? தெரியாது. நீ வயசு பொண்ணு தனியா போலாமா? நீ வா சொல்ற.
புது மல்யுத்தக்கார இவனும் மாதிரியே தான் பேரு வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறானா? தற்சமயம் அவன் பேரு முகமுடி. தெரியாது. ஏன் தொழில் விரோதி சாண்டோ நஞ்சப்பனதான் உனக்கு தெரியும் இல்ல? ஆமா, உங்ககிட்ட போட்டு தோத்து போன அவன் தான் இவனை தயார் பண்ணி யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு சவால் விட்டு இருக்கிறானா? சவால் ஜெயிச்சுட்டா லட்சம் ரூபா பரிசு கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஜெயிச்சவன் தோத்தவன் முகமுடிய கிழிக்கலாம், உள்ள இருக்கிறவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். சவால நான் ஏத்துக்கிறேன்னா இவ்வளவு காலமா நான் கட்டி காத்த அந்த புகழெல்லாம் வீணாயிடும் பொண்ணையா, பாழாயிடும் பொண்ணையா. கவலைப்படாதீங்க, நீங்க சரின்னு சொல்லுங்க, நானே அந்த சவால ஏத்துக்கிறேன். அவன் முகமூடி கிழிச்சவன் போதும் பொண்ணையா, எனக்கு அது போதும். நீ கடுமையா பயிற்சி எடுத்துக்கணும். அது மட்டுமல்ல பொண்ணையா, ஓட்டி முடியற வரைக்கும் மனசுல வேற எந்த ஆசைக்கு இடம் கொடுக்கூடாது. பொன்னையா, ஓ திறமைய பார்த்து பல பெண்கள் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா யாரையுமே பார்க்க கூடாது, பேசக்கூடாது, அவங்கள நினைக்கவே கூடாது. நினைச்சு பார்க்க கூட எனக்கு யாருமே இல்லைங்களே. நீ என்னை இப்படி ஏமாத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை, நான் நினைக்கவே இல்லை. ஐயா, சத்தியமா சொல்றியா, என் கல்யாணமே ஆகலையா, என் வார்த்தை நம்புங்கய்யா. பொய் பொய்ய நம்பாதீங்க. இந்தயா கிராமத்துல அத்தனை பேருக்கு மத்தியில நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லல, அதுக்காக பஞ்சாங்கர் ஒன்னு ஊரை விட்ட வரத்துல கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு நான் சொன்னது உண்மைதான். கல்யாணம் நடக்கலையா? வந்தி அவழைக்கு அதான் கேட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல, அது போதும். என்ன இது? நீங்களே கேளுங்கம்மா, நான் என்ன? ஏமா, மனசோட மனசு ஒத்து போயிட்டு அது போதாதா? ஊரை கூட்டி மேலம் தட்டி சோத்தை போட்டு தாலி கட்டாதான் கல்யாணமா? நீங்க சொல்லுங்கம்மா. நீ சொல்றது சரிதாம்மா. அப்படி சொல்லுங்க. இந்த பொண்ணையா என்னையே மாத்திரம்னு பாக்குறாரு. நான் என்ன பச்சை குழந்தையா? இல்லம்மா, நீ சிகப்பு குழந்தை, அதான் பொண்ணையா மேல ஆசைப்பட்டிருக்க. அம்மா, என்னம்மா நீங்க அந்த பண்ண சேர்த்தீங்க? ஆபத்து ஆபத்து, இந்த பா ஒரு நிமிஷம் இன்னும் கேட்க கூடாது. போ கிராமத்துக்கு, போனா போ, போயிடு போயிடு. பொண்ணை நம்பி நான் வீடு வாசல் சொத்து சுகம் பெத்தவங்க மத்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். நீ பாட்டுக்கு போ போன்னு லோன் லோன் கத்திக்கிட்டு இருக்கே, நான் எங்கம்மா போவேன்? நீ எங்கேயும் போக வேணாம்மா, இங்கே இருக்கலாம். பொன்னையா பெரிய போட்டியில கலந்துக்கு போறான், வெற்றி பெறட்டும். உன்னையே பரிசா கொடுக்கிறேன், கல்யாணத்தை நான் சிறப்பா நடத்துறேன். இப்ப என்னையா சொல்ற? இனிமே நான் இங்கேயே தான் இருக்க போறேன். யோசிக்காத,
இந்த போட்டு முடிய வரைக்கும் நீ கண்ண முழிக்க போறாமா முழிப்ப உங்ககிட்ட பணம் இருந்தப்போ கர்ணனையே கடிச்சிங்க படிப்புக்குன்னு கல்யாணத்துக்குன்னு வர்றவங்களுக்கெல்லாம் வாரி வாரி இறத்திங்க அப்படி வாங்கிட்டு போறவங்க எல்லாம் இப்ப கிட்ட வர்றாங்களா ஒரு வேலை கிட்ட செய்யறாங்களா எல்லாரும் உங்க பிரமச்சபத்துக்கு பயப்படுறாங்க அப்பா கூலி வேலை செய்யாது உங்க ரெண்டு பேரையும் நான் காப்பாத்துறேன்ப்பா காவேரி வேண்டாம்மா கட்டில பெண்டாட்டிக்கும் பெத்த மகளுக்கும் சோறு போட முடியாதவன் இருக்கிறத விட சாகிறது நான் சாக போறேன்னு பயப்படுறியா மீனாட்சி கூட பண்ணி யாருக்கும் பயப்படல என்ன வேறு என்ன வேறு ஆமா கதவை சாத்திக்கிட்டு எக்ஸசைஸ் பண்றியா இல்ல குளிக்கிறியா வரக்கூடாது என்ன நல்லா பார் இப்போ நான் கண்ணம்மாள்ல கண்ண நீ பாத்துக்கு சும்மா போப்போன்னு வெறிக்கிட்ட இருக்கிய இந்த காலத்துல பொறத்தையா நிலத்துல குடிச்சு போட்டவனே வெட்ட முடியல இந்த பாரு இந்த வீடு உனக்கும் சொந்தம் இல்ல எனக்கும் சொந்தம் இல்ல நீயும் ஓசி நானும் ஓசி என்ன கிண்டலா பண்ற பொம்பளைங்களே பார்க்க மாட்டான் பார்க்க மாட்டாராம் பார்க்க மாட்டார் இப்படித்தான் அவரும் சொன்னான் அவன் தான் விஸ்வாமித்ரன் இல்ல என்ன ஒரு குழந்தை தூக்கி கையில கொடுத்துட்டேன் வேறக்க நான் என்ன கொடுப்பேன் தெரியுமா என்ன கொடுப்பேன் என் பல்ல உரத்தி கையில கொடுத்துருவேன் எங்க கொடுப்பாக்கலாம் ஐயா பொன்னையா ஐயா ஐயா பொன்னை
Oh, my God.
நரசிம்மா, நரசிம்மா, என்னை காப்பாத்துங்க.